ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்து இங்கிலீஷ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸஸில் சைக்காலஜியில் சில இம்பார்ட்டண்ட் க்வெஷ்சன்ஸ், ஸோ கேள்விகள் வந்து இந்த மாதிரி தான் வந்து சைக்காலஜிஸ்டில் கேட்பாங்க. ஸோ என்னென்ன பாரு எப்படியெல்லாம் கேட்கலாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன், இன் மாரல் டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ் அக்கர்ஸ் டியூரிங் த ஏஜ் லிமிட் ஆஃப், ஓகே? ஸோ த மாரல் டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ், அதாவது ஒழுக்க நிலை, ஒழுக்க நிலையுடைய முற்பட்ட நிலை, முதல் நிலையை கேட்குறாங்க. ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ், ஸோ ஒழுக்க நிலையின் முற்பட்ட நிலை எந்த வயது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 5 to 10 years, 5 to 10 years வரை உள்ளது. அடுத்தது பாருங்கள், லேர்னிங் இஸ் த பெஸ்ட் டிஃபைன்ட் ஆஸ். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே பார்த்தோம், கற்றல் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறது. லேர்னிங் இஸ் த பெஸ்ட் எ ரிலேட்டிவ்லி பெர்மனன்ட் சேஞ்ச் இன் பிஹேவியர் டியூ டு த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், சரிங்களா? ஸோ ரிலேட்டிவ்லி பெர்மனன்ட் சேஞ்ச் இன் பிஹேவியர், அதாவது நம்மளுடைய நடத்தையில் ஒரு நிரந்தரமான மாற்றம், நம்மளுடைய அனுபவங்கள் மூலமாக, நம்மளுடைய அனுபவங்கள் மூலமாக பெறப்படும் நடத்தியலில் மாற்றம், அதுதான் வந்து கற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், த எக்ஸ்பிரிமெண்ட் ஆஃப் மெமரி இஸ் இனிஷியலி டன் பை, த எக்ஸ்பிரிமெண்ட் ஆஃப் மெமரி இஸ் இனிஷியலி டன் பை. ஸோ மெமரி அப்படின்னும் போது நினைவாற்றல், ஸோ நினைவாற்றல் பற்றிய இந்த எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பரிசோதனை, அதாவது நினைவாற்றல் பற்றிய பரிசோதனையை முதலில் செய்தவர், இனிஷியலி டன். ஸோ இனிஷியலி அப்படின்னும் போது முதன் முதலில் செய்தவர், தொடர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபிங்காஸ். த லாட்டின் வேர்ட் ஸ்பியர் மீன்ஸ் லுக், அதாவது இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லுக், பார்வை அப்படின்ற. ஸ்கேப்கோட்டிசம், ஸ்கேப்கோட்டிசம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது ஸ்கேப்கோட்டிசம் அப்படின்னா பலிகடா ஆக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பலிகடா ஆக்குதல், இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து தன்னுடைய மனைவி மீது கோபம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கோபத்தை அவர்கிட்ட காட்டாமல் வகுப்பறையில் மாணவர்கள் மீது செலுத்தும். இல்லை அப்படி வந்து இப்போ வந்து ஒரு கணவர் மீது மனைவிக்கு கோபம் இருக்குது, அந்த கோபத்தை அவர்கிட்ட காட்ட முடியாது, அந்த கோபத்தை யாருக்கிட்டையாவது காட்டிடுறாங்க, வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களை திட்டுவாங்க, அப்படிலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் போட்டு உடைப்பாங்க பாருங்கள். அப்போ நம்மளுடைய கோபத்தை நேரடியாக இல்லாமல் இன்னொருத்தர் இடத்துல காட்டுறது, அதுதான் வந்து இடமாற்றம், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இடமாற்றம், ஓகே? அப்போ ஸ்கேப்கோட்டிசம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், கவுன்சிலிங் விச் ஃபோக்கஸஸ் ஆன் த ப்ராப்ளம் ஆஃப் யர் பேஷண்ட் இஸ் டைரக்டிவ் கவுன்சிலிங், புரியுதா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோயாளிக்கு தரப்படக்கூடிய அறிவுரை, அந்த அறிவுரை பார்த்திங்க அப்படின்னா நேரடியாக இருக்கும், அதாவது அந்த நோய் என்னவோ அது சம்மந்தமாக அந்த நோயை தீர்க்கிறதுக்கு என்ன தேவையோ அதை தான் கொடுப்பாங்க, அதுதான் டைரக்டிவ் கவுன்சிலிங். ஆட்டிடியூடு டெஸ்ட் பிளேஸ் எ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் வொக்கேஷ்னல் கைடன்ஸ், ஓகே? ஆட்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னா நாட்டச்சோதனை, இந்த நாட்டச்சோதனை வந்து நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வொக்கேஷ்னல் கைடன்ஸ், அதாவது தொழில்துறையில் சேர்ந்துருக்கு. ஒருத்தருக்கு வந்து எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க, அவங்கள வந்து அதிர்ந்த தொழில், இப்போ வந்து ஒருத்தர் நல்லா பாட்டு பாடக்கூடிய திறன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள மியூசிக் கிளாஸில் சேர்த்து விடணும். ஸோ ஒருத்தர் வந்து இசை கருவிகளை வந்து கையாள்வதில் நல்லா திறமை உள்ளவராக இருந்தாங்கன்னா அவர் அதில் சேர்த்து விடணும், அந்த மாதிரி. ஸோ அதை தான் இங்கே நாட்டச்சோதனை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுடைய தொழில் சார்ந்த முன்னேற்றத்திற்கு வழிவகுதுன்னு சொல்கிறாங்க, வொக்கேஷ்னல் கைடன்ஸ். ஷிசோஃப்ரினியா இஸ் எ சைக்கோமேட்டிக் டிஸார்டர், ஷிசோஃப்ரினியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷிசோஃப்ரினியா இஸ் எ சைக்கோமேட்டிக் டிஸார்டர், சைக்கோமேட்டிக் அப்படின்னா மனக்கோளாறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஷிசோஃப்ரினியாங்கிறது எங்கே சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுக்க முடியல அப்படின் பொழுது அதுலேருந்து பின்வாங்காமல் அது அந்த தொழில் மேலேயே வந்து கோவப்படுது, அதாவது வளர்ந்தவங்களாக இருந்தாலும் சிறுபிள்ளைத்தனமாக அடம் பிடிக்குது, நான் வந்து சாப்பிட மாட்டேன், இது எனக்கு தரலை அப்படின்னா நான் வந்து உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மெத்தடு, ஓகே? நெக்ஸ்ட் பாருங்கள், ஆர்மி ஆல்ஃபா டெஸ்ட் இஸ் எ வெர்பல் டெஸ்ட், ஆர்மி ஆல்ஃபா டெஸ்ட் இஸ் ரிலேட்டட் டு வெர்பல் டெஸ்ட், சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவாங்க.
The first Minnesota multifaceted personality has 550 items. So, மொத்தம் எத்தனை உருப்படிகள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது இந்த மின்னசோடா மல்டிஃபேசிக் பர்சனாலிட்டி டெஸ்ட்ல எத்தனை வந்து ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. 550 ஐட்டம்ஸ். கிரிமினல் ப்ரொனௌன்ஸ் தியரி வாஸ் அட்வொகேட்டட் பை ஹூட்டர். கிரிமினல் ப்ரொனௌன்ஸ் அப்படின்னா நெறிப்பிழல் நடத்தியல்னு தமிழ்ல சொல்லுவாங்க. நெறிப்பிழல் நடத்தியல் இதை யார் சொல்றாங்க அப்படின்னா ஹூட்டன் அப்படிங்கிறவர் சொல்றார். The number type of counseling, the number type counseling is 3. So first பார்த்தோம் இல்லைங்களா, so directive counseling அந்த மாதிரி types of counseling வந்து 3. First வந்து directive, second வந்து non-directive, third வந்து பார்த்தீங்கன்னா eclectic counseling அப்படின்னு சொல்லுவாங்க. So 3 types of இருக்கு, 3 types of counseling. The emotion producing stimuli has a cumulative effect. The emotion producing ஸ்டிமுலை ஹேஸ் எ கியூமுலேட்டிவ், கியூமுலேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரள் வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எமோஷன் அப்படின்னா மனவெழுச்சி. ஸோ மனவெழுச்சிங்கிறது எப்போ நமக்கு வந்து கோபம் வந்து ரொம்ப அதிகமாக போகுது, அதாவது ஏற்கனவே எல்லாம் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளோட மனசில் தேங்கி இருக்கும். ஸோ அந்த பழைய விஷயங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து அதிகப்படியான கோபம் வருது, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. எமோஷன் ப்ரொடியூசிங் ஸ்டிமுலை ஹேஸ் எ கியூமுலேட்டிவ் எஃபெக்ட். Reinforcement is common term used to represent the reward in apparent conditioning. So apparent conditioning அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செயலாக்க நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. செயல்படு ஆக்க நிலை அறுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா reinforcement. Reinforcement அப்படின்னா வலுவூட்டம். ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து நம்ம எப்பயுமே என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸை கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆர்மி ஆல்ஃபா டெஸ்ட் அப்படிங்கிறது வாய்மொழி சொற்சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க, வெர்பல் டெஸ்ட். இன் எஸ்டிமேட்டிங் த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் எ பர்சன் வெக்ஸலார் யூஸ் டீவியேஷன் இன்டெலிஜென்ஸ் குவஷன். ஸோ வந்து வெக்ஸலார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருவருடைய நுண்ணறிவு, ஒருவருடைய நுண்ணறிவை எப்படி கணக்கிடுறார் பார்த்திங்க அப்படின்னா எந்த முறையை வந்து அவர் பயன்படுத்தினாரு அப்படின்னு கேட்குறாங்க. டீவியேஷன் இன்டெலிஜென்ஸ் குவஷன்ட் அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட், த டேர்ம் யூஸ்டு டு ரெஃபர் டு ஃபியர் ஆஃப் க்ரௌட் இஸ் ஆக்லோஃபோபியா. ஆக்லோஃபோபியா சரிங்களா, அதாவது கூட்ட நெரிசலை பார்த்தாங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கிறத பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா பயப்படுவாங்க. ஸோ அந்த நோய் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆக்லோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைண்ட் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபைவ் ஈஸ். ஸோ ஃபைவ் ஈஸ் அப்படிங்கிறத ஒரு ஆர்டர், டீச்சிங் லேர்னிங் மாடல். ஸோ எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈ வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ். ஸோ என்கேஜ், எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்பிளைன், எலாபரேட் அண்ட் எவால்யூவேட். ஸோ என்கேஜ், என்கேஜ் அப்படின்னா முதல்ல வந்து மாணவர்களை வந்து தயார்படுத்துது. ஸோ அவங்களை வந்து ஈடுபடுத்துது. ஸோ ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா முதல்ல ஆர்வம் காட்டி அவங்களை ஈடுபடுத்துறது பார்த்திங்க அப்படின்னா என்கேஜ். அடுத்ததான் வந்து எக்ஸ்ப்ளோர். எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிறது அவங்க எதை பற்றினா எந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்களோ அதை வந்து ஆராய்ச்சி செய்யுது. ஓகே, எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கன்னா ஆராய்ச்சி செய்யுது. அடுத்தது எக்ஸ்பிளைன். ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஆரம்பத்தில் முதல்ல கொஞ்சம் விரிவுபடுத்துது. அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக விரிவுபடுத்தி பேசுகிறது எலாபரேட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை முதல்ல கொடுக்குறாங்க, அப்புறம் அதை டீப்பாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா எவால்யூவேட். ஸோ அந்த டீச்சர் நடத்தினதை வந்து மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா புரிந்து கொண்டு இருக்கார்களா. லாஸ்ட்டில் கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா, ஸோ அந்த கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் அந்த கேள்வி முறை அதுதான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஈஸ். ஸோ இந்த லேர்னிங் மெத்தடை தான் பார்த்திங்கன்னா நாசாலெல்லாம் வந்து பின்பற்றாங்க. நெக்ஸ்ட், த டேஷ் மெத்தட் ஆஃப் கஸ்டாவ் ஃபெஷ்னர் ஹேஸ் ஃபவுண்ட் மச் யூஸ் இன் அப்பாரட்டஸ் டிசைன் அண்ட் ஹியூமன் இன்ஜினியரிங். ஸோ அதாவது கெஸ்டாவ் ஃபெஷ்னர் பயன்படுத்திய கருவிகளையும் இந்த இன்ஜினியரிங் பொருளியலையும் பயன்படுத்துறதுக்கு என்ன முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கோஃபிசிக்ஸ், மன இயற்பியல். ஸோ சைக்கோஃபிசிக்ஸ் அப்படின்னா மன இயற்பியல் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஒன் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் திங்ஸ் பெர்சீவ்டு இன் எ சிங்கிள் மூமெண்ட் ஆஃப் அட்டென்ஷன் இஸ் கால்ட் அப்ரஹென்ஷன் ஸ்பேன். அப்ரஹென்ஷன் ஸ்பேன் அதாவது கவன வீச்சுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ ஒரு ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபோட்டோஸில் நிறைய திங்ஸ் இருக்கும்.
உங்ககிட்ட இப்படி காட்டிட்டு உடனே இப்படி எடுத்துருவாங்க. ஸோ அந்த ஒரு செகண்டில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே எத்தனை பொருள்களை வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெத்தடுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா அப்ரஹென்ஷன் ஸ்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், 66% இஸ் ஃபர்காட்டன் ஆஃப்டர் எ ஒன் டே ஆஃப் லேர்னிங். அதாவது நாம் இன்னைக்கு கற்றுக்குறோம் அப்படின்னா அடுத்த நாளில் 66% நமக்கு மறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து அடிக்கடி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அப்போ ஒரு நாளில் நமக்கு எவ்வளோ பெர்சன்ட் மறதி ஆகுது? 66% மறதி ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த அட்டென்ஷன், ஸோ இந்த கவனம், இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி ரிப்பீட் ஆகிற க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, டாக்கிஸ்டாஸ்கோப். ஸோ இந்த ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் அப்படிங்கிறதுக்கு டாக்கிஸ்டாஸ்கோப் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் அட்டென்ஷன். ஸோ இதனால் கரெக்டாக கவனிச்சு இது பண்ணுங்க. மூமெண்ட் ஆஃப் அட்டென்ஷன் வந்து ஆப்ரஹென்ஷன் ஸ்பேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு சைக்காலஜியில் கேட்கப்படும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.